ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டப்ளோ. மேலர் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ, மோஸ்ட் வாண்டட் வீடியோன்னு கூட சொல்லலாம். நம்மளை நிறைய பேர் வந்து ஃபுட்டில் பார்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சமீப காலமாகவே காஷ்மீர் மிளகாத்தூள் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் ஒரு பக்கம் நமக்கு இருக்கும், சரி பேக்கெட்டில் வாங்கினது அதிகம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே அது ப்ரிசர்வேட்டிவா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க, நேச்சுரலாகவே அவ்வளோ கலர் இருக்கா இல்லை ஏதாவது ப்ரிசர்வேட்டிவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே சரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. உங்களோட ஃபுட்டு வந்து காரம் இல்லாமல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிலோ அளவு காஷ்மீரி மிளகாய் வாங்கியிருக்கேன். இது எல்லா மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். இதை வாங்கி வெயிலில் நல்லா காய வச்சிடணும். ஒரு 2 டேஸ் வந்து வெயிலில் காய வைக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஆல்ரெடியே வந்து என்ன சொல்கிறது, காஞ்சி போய் தான் இருக்கும். பட் வெயிலில் காய வைக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும், உடச்சா ஒரு சவுண்டு வரும். இப்போ வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்காது, ஆனால் உடச்சிச்சின்னா நல்லா சவுண்டு கேட்கணும், சொடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்தளவு இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து நல்லா பக்குவமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இதில் வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சொத்தையாக இருக்க மிளகாய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணிடுவோம். இப்போ கடையில் வாங்கின காஷ்மீர் மிளகாய் தூள் நான் வீட்டில் வச்சுருக்கேன், அது காட்டுறேன். பிராண்ட் நேம் சொல்ல விரும்பலை, ஸோ அதுதான் இது. அது பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க்காக இருக்குன்னு. சரி நம்ம இதே மாதிரி அரைச்சது வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து கடையில் வாங்கினது 100 கிராம் வந்து உங்களுக்கு 80 or 85 வருதுன்னு நினைக்கிறேன், 100 கிராம் பேக்கெட்டே வருது. இப்போ இந்த மிளகாயெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா மிக்சியில் போட்டு ஆப்போசிட் சைடில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். டைரெக்டாக ஓப்பன் பண்ணாமல் இந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பயங்கர தும்மல் கிளப்பி விட்டுருச்சு. 1 கிலோ நீங்கள் கடையில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம், பட் ரொம்ப காரமாகிடும். கடையில் ஏற்கனவே இருக்க மிளகாயோடு தான் போட்டு அரைப்பாங்க, காரமாயிடும். இப்போ கலர் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஆனால் வந்து இது இன்னும் ஃபைனாக ஆகணும். ஸோ அதனால் நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நல்லாவே தெரியும். இது கடை காஷ்மீர் மிளகாய் தூள், ஸோ அப்போ அதில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே இது மாதிரி செஞ்சுக்கிறது, நான் இதே வந்து ஃபுட் ரெசிபிஸ்க்கும் போட்டு பார்த்தேன், காரம் இல்லாமல் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து இது இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்குவோம். ஸோ இந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு நான் இன்னும் கொஞ்சம் அரைச்சி காட்டுறேன். ஆ, இன்னும் ஒரு 2-3 டைம் வந்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துடும். ஸோ கலர் வர்றதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட காஷ்மீர் மிளகாய் தூள் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த பவுடர் வந்து ரொம்ப ஃபைனாக இருந்துச்சு. இது மிக்சிங்கிறனால கொஞ்சம் குறவரப்பாக இருக்குது, அதாவது ரொம்ப கிடையாது, கொஞ்சோண்டு, பட் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு கரெக்டான அந்த கலருமே கிடச்சிருக்கு. ஸோ வீட்லேயே நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெடி பண்ணிட்டோம். கட்டாயம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.